हेलो ऑल वेलकम बैक टू माय चैनल इन्नैक्कु इंद वीडियोल एन्नोड कुट्टी कुट्टी टेलरिंग एक्सपीरियंस दा उंगलोड शेयर पण्णिरुक्केन सो ना कत्तुक्कणुम्नु नेनच्च नरैय विषयंगल्ल इंद टेलरिंग ओन्नु एन्ना टेलरिंग कत्तुक्कणुम्नु रोम्ब आसा इरुंदुच्चु बट एनक्कु अंद सिचुएशन अमैयल ऊर्ल इरुंद वरैक्कुम एन्ना मैरिज पण्णदुक्कप्पुरम 3 इयर्स रेगुलर कॉलेज अप्पडि इप्पडिन्ट टाइम पोयिरुच्चु एनक्कु सो इंगे वंदे ना कत्तुक्कलाम अप्पडिनु सोल्लिट्टु रोम्ब आसै बट क्लास केट्टप्प रोम्ब एल्लामे एक्सपेंसिवा इरुंदुच्चु सरी नम्मले ओरु मिशन वांगि नम्मला कत्तुक्कलाम आस यूजुअल सेल्फ लर्न्ड दान सो नाने कत्तुक्किट्टेन अप्प मिशन वांगि ओरु 5 वर्षम अदु तूंगिट्टु दान इरुंदुच्चु एडुक्कल एन्ना ड्यूटी टाइमिंग करेक्टा इरुंदुच्चु पोन लॉकडाउन लॉन्ग लीव्ल दान इंद मैडमुक्कु रोम्ब बोर अडिच्चिच्चुन्ट्टु एन्ना पोट्टु टेलर एदा पन्नुमा एदा तच्चु कुडु एदा तई अप्पडिनु सोल्लिट्टु अवंग टाइम पास्क्काग एन्नै इरक्कि विट्टुट्टांग सरी फर्स्ट सारी ओर अडिच्चु पापोन्नु पार्त्तेन अदु नल्ला वंदिरुच्चु पर्फेक्टा அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசை வந்துருச்சு சரி டைரக்டா ப்лауஸே தச்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் பார்த்தா அது நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு அதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அந்த லாக் டவுன் டைம்ல ஒண்ணு வாங்கவும் முடியல சரிட்டு இந்த ஒரு மெட்டீரியல் தான் நான் முன்னாடி ஃப்ரைடே மார்க்கெட்ல வாங்குனது வெச்சிருந்தேன் சரி அது நல்ல ஒரு 5 மீட்டர் துணி இருந்துச்சு என் கையில அதுல ஒரு பேபி ஜம்ப் சூட் தைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஸ்டிட்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட துணியெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ இருந்த பழைய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு சின்ன ஃப்ராக் மாதிரி மாற்றினேன் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் தைக்காமல் வச்சுருந்தேன் சாரீ அட்டாச்சட் ப்ளவுஸ் மெட்டீரியல் அதிலெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தைச்சேன் யூடியூப் பார்த்து பல வருஷமாக போடாமல் வச்சுருந்த இந்த பழைய பேண்ட்டெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுனா உட்காந்து ஏன்னா 6 மந்த்ஸு இருந்தேன் வீட்டில் ஸோ அந்த டைமில் மேடமும் நைட்டும் பகலுமா என் கூட உட்காந்து அம்மா இதை தைச்சு பழக அதை தைச்சு பழகன்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்து இது பண்ணோம் பட் ஸோ ரங்கீலா ட்ரெஸ் மாதிரி தைச்சேன் அப்போ 90s-லலாம் இது ரொம்ப பாப்புலர் பினோஃபார்ம்னு நான் ரெண்டு ட்ரெஸ் வச்சுருந்தேன் சேம் கலரில் அதே சேம் மெட்டீரியலில் சரி யாழ்னி கேட்டால் எனக்கு எதாவது ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு ஒரு அம்பர்லா குட்டி ஃப்ராக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாப்பும் ஒரு ஃப்ராக்கும் பண்ணேன் அந்த அம்பர்லா ஃப்ராக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சு ஸோ பிகினிங்கில் எனக்கு நல்லா வரலைன்னா எனக்கு வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது தான் ஆனால் ஸ்டார்டிங்கில் அந்த ஊசி நூல் கொறுக்கிறது தையல் சரியாக வராமல் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் தான் ஆச்சு சரி வேண்டாம் தைக்க வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சேன் நினப்போ இது நம்மளுக்கு சரியாக வராது கிளாஸ் போனால் தான் சரியாக வரும்ன்ட்டு நிஜமாக அந்த விடா முயற்சி தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு சரி நம்மளும் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மெஷர்மெண்ட் எடுத்து அளவெடுத்து தைக்கிறதெல்லாம் செட் ஆகலை இந்த பேப்பர் கட்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அளவு ட்ரெஸ்ஸை வச்சு எங்கள் அளவு ட்ரெஸ்ஸை வச்சு அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சில இதெல்லாம் இதெல்லாம் வந்து நிறைய வேஸ்ட் மெட்டீரியலில் நான் இது பண்ண ஆல்ட்ரேஷன் பண்ணதில் மீதி இருந்துச்சு சரி இதுலேயும் ஒரு குட்டி ஃப்ராக் மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஹஸ்பண்ட் தான் பேசிக் திங்ஸ் எல்லாம் சொல்லி தந்தது ஹஸ்பண்ட் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியும் அவங்க சிஸ்டர் ஸ்டிச் பண்ணுறதுனால அவங்க வந்து இந்த பாபின் கோக்குறது இந்த ஊசி இது பண்ணுறது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 2 டேஸு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அப்படி பழகிருச்சு ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தா எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி வந்து அந்த காலத்துலேயே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவோட பெரியம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் டிசைனர் அவங்க தான் ஸோ சூப்பராக தைப்பாங்க அம்மா பெரியம்மாவில் பேசிக் திங்ஸ் தைப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க டச் விட்டுட்டாங்க ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கும் வந்துருச்சு நான் தைச்சது பார்த்துட்டு யாழினி மேடம்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கு ஸ்டிச்சிங் ஏதாவது பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் அனுப்புவா எப்படி இருக்குன்னு அப்போ கோவிட் டைம்னால் மேடம் மாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ மாஸ்க்கு 2-3 மாஸ்க்கு ஸ்டிச் பண்ணால் அது நல்லா வந்தோடனே அவளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு தைக்கிறதுக்கு நான் ஆஃபீஸ் போனோடனே மிஷினை தூக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது யூடியூப்பில் பார்த்து அவளாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தா ஸோ மாஸ்க் தைச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் மெட்டீரியல் வேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் வந்து மேடம் ஒரு குட்டி கவுன் மாதிரி தைச்சா ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த அளவுக்கு தைக்கிறது அதுவும் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் பொண்ணு தைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணேன் அவளுக்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் Ramaprabha, my mask is ready. How's this mask?
மேடம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தம்பி சாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவனையும் தைக்க உட்கார வச்சிட்டா. சரி, ரெண்டு பேரும் வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் உருப்படியாக செய்யட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் நானும். மிஷினை மட்டும் உடைக்காம பத்திரமாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன். ரெண்டும் என்ஜாய் பண்ணி செஞ்சாங்க. ஸோ இதில் கொஞ்ச நாள் அப்படியே பொழுது போச்சு எங்களுக்கு. ஆனால் வந்து சும்மா ஆசைக்கு கொஞ்சம் இது பண்ண, அவ்வளோதான். அவனுக்கெல்லாம் ஃபுட்பால் தான் இன்ட்ரெஸ்ட்டு. பின்னாடி சுருங்கிட்டே இருக்கும். நல்லா இழுத்துக்கோ பின்னாடி. பண்ணிட்டே இது எப்படி மேல எடுத்தது? மேல எடு. இப்படியா? ம். ஏய், அப்படி கட்டு. டேடா. ம். ஸ்லோவா பண்ணனும். பின்னாடி நல்ல இழு. ஊசி நூல் போயிடுச்சு. என்ன தச்சிச்சு? ஊசி நூல் போயிடுச்சா? ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்ததுனால அதுக்கப்புறம் அவள் கண்டினியூ பண்ணல. இப்போ வந்து எக்ஸாம் முடிச்சிருச்சு. இப்போ இன்ன 3 மந்த்ஸ் ஹாலிடேஸ் வேறு இருக்கா. சரின்ட்டு இப்போ மேடமோட ரீசன்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் கவுனு, அதுவும் என்னோடய புது புடவையிலேருந்து தைச்சிருக்கா. நான் இது கட்டாமையே வச்சுருந்தேன். அம்மா, இது உனக்கு சாரீ வேணுமா அப்படின்ட்டு தைச்சதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் போட்டால். அது பார்ப்போம் அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்தா ஃபுல் கவுன் சூப்பராக இருந்துச்சு. மேடம்க்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், வந்துச்சுன்னா எல்லாமே சூப்பராக செய்வாங்க. ஸோ மெட்டீரியல்லாம் கொஞ்சம் நான் வாங்கி வச்சுருக்கேன். யாழினிக்கும் 3 மந்த்ஸ் லீவு ஸ்கூலு. ஸோ நாங்கள் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு ஒவ்வொரு டுட்டோரியல் வீடியோ ஸ்டிச்சிங்லாம் போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.